இந்த குடும்ப குடும்பமா பாஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் ஒரு மூணு சிஸ்டர்ஸ் கூப்பிட போறேன். சசிதேவி, சி இந்துமதி, இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. வினிதா வாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்ல அக்கா இங்க பாஸ் பண்ணி படிச்சு பாஸ் பண்ணிருச்சு, வேலையில இருக்குது இப்ப ஒரு வருஷமா. அவங்க சிஸ்டர் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து இங்க சேர்த்து விட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே செலக்ட் ஆயிட்டாங்க ஒரே குடும்பத்துல. முன்னாடி வாங்கம்மா. ஒரே குடும்பத்துல மூணு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உருவாக்கி பெரிய சாதனை நான் படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு இவங்க லைஃப் சேவ். இப்ப இவங்க இருக்கிற ரேங்க் விட இப்ப ரியலிஸ்ட்லாம் ரேங்க் மறுபடியும் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஃபேமிலியில மூணு பேர் எப்படி நல்லா இருக்குல்ல, இவங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுது, ஒரு பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுது, நடு பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுது, மூணாவது பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க ஒரு நாள் என்கிட்ட பேசினாங்க, படிச்சுட்டு இருக்கிறேன் சார் காலேஜ்ல, முடிச்சோடனே உங்க இன்ஸ்டியூட்ல வந்து சேர்ந்துருவோம்னாங்க. வாமா நாலாவதா உங்களையும் பாஸ் பண்ணி வச்சிடறேன்ட்டேன். அதான் சார், மொத்த அரசாங்கமே ஒரு குடும்பத்துல, ஒரே குடும்பத்துல. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாம் பாக்குறப்போ. ஒரு சில வேர்ட்ஸ். இந்த இன்ஸ்டியூட்ல வந்து நான் ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணது இல்ல, வரவே மாட்டேன், இன்ஸ்டியூட் எதுவும் போக மாட்டேன், காலேஜ் முடிச்சோன்னா வீட்லயே தான் படிப்பேன் அப்படின்னு இருந்தேன். அக்கா மட்டும் தான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ரெகுலரா படிச்சா. நான் வரமாட்டேன் வரமாட்டேன் சொல்லிட்டேன். ஆனா டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணலான்னு வந்து ஜாயின் பண்ணேன். இந்த சார் மட்டும், துரை சார் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற யாரையும் தெரியாது. ஆனா இவரை ஒரு ஸ்டாஃபா நினைக்காம நம்ம ஹானஸ்டா படிக்க முடியுது முடியல, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத பின்னாடி போய் ஒரு ஸ்டாஃப் திட்டுறதை விட எனக்கு தோன்றத இவர்கிட்ட சொல்லலாம். சொன்னோம்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ரெண்டு நாள் படிக்க முடியும்னு சொல்லிட்டு டெஸ்ட் சொல்றாருன்னா படிக்கலாம், ஆனா முடியாம கூட போகலாம். நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட கேட்டேன், கொடுத்த டெஸ்ட் என்னால முடிக்கமில்லைங்க சார், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீ பொறுமையா படிச்சுட்டு வந்து நல்லா எழுதுன்னு சொன்னாரு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொல்லுவாரு கண்டிப்பா வந்து எழுதி ஆகணும், பிரஸ் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஸ்டாஃபா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு மனிதரா இருக்கிறாரு. அது ரொம்ப, அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு பின்னாடி போய் பிரஸ் பண்றாரு என்ன எழுத முடியல. ஏன்னா எல்லாராலையும் ஒரே கொடுக்குற டேட்ல எழுத முடியாதுங்கிறது உண்மை. ஒருத்தருக்கு ரெண்டு நாள் ஆகலாம், ஒருத்தருக்கு மூணு நாள் ஆகலாம். நம்ம மூணு நாள் ஆகுதுன்னா அது அவர்கிட்ட சொன்னோம்னா அதை புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஒரு இது வந்து எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க, ரொம்ப நன்றிங்க சார் அதுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனது ஃபுல்லாக 100%னா சார் வந்து ஒவ்வொரு நாள் கிளாஸ் முடியும் போதும் ஒரு 1 hour மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு. நான் எப்படி வந்தேன்னா கண்டிப்பாக அவரோட ஸ்பீச்சால தான் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனேன். அதனால அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்.